உங்களுடைய 11வது இடமான லாப ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்து சனி பகவான் உங்கள் ராசியை 3 பார்வையாகவும் அதன் பிறகு கடகத்தையும் துலாமையும் பார்க்கிறார். அவர் கூடவே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு உங்களுக்கான பலன்களை என்ன விதத்திலே தரும் என்பதை பார்க்கும்போது, முதலில் உங்களுடைய லாப ஜீவனஸ்தானம் வலுவடைகிறது. அப்போது உங்களுக்கு சுபிட்சமான ஒரு நிலை உருவாகும். அதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. வருவாய்கள் சிறக்கும். ரிஷபத்திலே இருக்கின்ற ராகுவால் வெளிவட்டார தொடர்பு, மாற்று மொழி பேசுபவர்களால் ஆதாயம், வெளிநாட்டு தொடர்பு, அதே ரிஷபத்தின் அதிபதியான சுக்கர பகவான் அவர்களுடைய காரகத்துவ தொழில்கள், ஆடை அணிகலன் சார்ந்த தொழில்கள், ஆடை நெய்தல், வாகனாதி யோகங்கள், கட்டிட வீடு மனை வசதி வாய்ப்புகள், இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக உங்களுக்கு தொழில் நிலை, வருவாய் நிலை எல்லாம் நல்ல நிலையில் இருந்தால்தானே இவைகள் எல்லாம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான கடகத்தை பார்ப்பது குலதெய்வ அருளை பெற்றுத்தரும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதை காட்டுகிறது. ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை குருவோடு சேர்ந்து சுபத்துவம் பெற்று அமைகிறது. ஆட்சி பெற்ற சனி ஆகையினாலே தனித்த நிலையிலே பார்க்கும்போது அதிலே அவருடைய தன்மை மாறுபடும். குருவோடு சேர்ந்து பார்க்கும்போது சுபத்துவம் மிகுந்தே இருக்கும். ஆகையினால் எல்லாவித நிலைகளிலே நன்மையை தர சொல்ல முடியும். அதே போலத்தான் இங்கே துலாமை பார்க்கும்போதும் அது சனியனுடைய உச்சவீடு. அதனாலும் நன்மை தீமை இரண்டும் கலந்தும் நடக்கும். அங்கே அந்த இடத்தை பொறுத்தவரையிலே சனியினால் பல நன்மைகள் விளையும். அதே நேரத்தில் அவர் மூலமாக விரயங்களும் ஏற்படும். உடல்நல குறைபாடுகள் காரணமான மருத்துவ செலவுகள், கல்வி வாய்ப்புகளுக்கான செலவுகள், வேலை தேடி வேலை கிடைப்பதற்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கலாம். அந்த செலவுகள், வேலை கிடைத்து வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கலாம், அந்த பயண செலவுகள், இப்படி நிறைய செலவினங்களையும் சுப செலவுகள், திருமண செலவுகள், திருமண வாய்ப்புகள் நிறைய அமையப்பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படும். சகோதரர்களுக்காக நீங்கள் செலவிடுவது, அவர்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுவது, தாயாரின் உடல்நிலைக்காக செலவிடுவது, அவர்களுக்கான மருத்துவ செலவு, இன்னும் இப்படி நிறைய செலவினங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் உங்களுக்கு குரு பகவானின் பாதுகாப்பு இருக்கிறது. ஆகையினால் இவைகளை எல்லாம் நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியும். ஏனென்றால் குருவின் வீடாகவும் நீங்கள் அவருக்கு அவருடைய ராசியாகவும் இருப்பதால் அவர் சனி பகவானுடன் அமர்ந்திருக்கும் வரை கெடுதல்களுக்கு மிக மிக வாய்ப்பு குறைவு. அதன் பின்னர் அவர் ஏப்ரலிலே அதிசாரம் பெற்று கும்பத்தை அடைகிறார். அப்போது வேண்டுமானால் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடும். அதன் பின்னர் ஒரு 2.5 மாதங்களில் மீண்டும்
வக்கிரகம் பெற்று சனியுடனேயே சேர்ந்து விடுகிறார். அப்போது மீண்டும் அவருடைய செயல்பாடுகள் சுபத்துவம் பெற ஆரம்பித்துவிடும். இப்போ இவ்வாறாக இந்த 3 ஆண்டுகளில் பெரும்பாலும் ஒரு பாதுகாப்பாகவே அமைந்து விடுகிறது. ஆகவே உங்களுக்கும் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே கோபதாபங்களுக்கு இடமளித்தால் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடும். வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். வேலை நடக்கும் இடங்களிலும் சரி, தொழில் கூடங்களிலும் சரி, பணிபுரிபவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக பொறுமைகளையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் அது உங்களுக்கு சிக்கல்களை தோற்றுவிக்கும், எதிரிகளை உருவாக்கிவிடும். ஆகவே நீங்கள் எந்த நிலையிலும் கண்டிப்பாக கோபங்களை தவிர்த்து பொறுமையோடு இந்த காலகட்டங்களை சந்தித்து வெற்றி கொள்ளலாம். மற்றபடியான உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாகவே இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் அரசு துறையில் உங்களுக்கு ஏதேனும் வேலைகள் ஆக வேண்டியிருந்தாலும் அப்படித்தான் அமைதியான முறையிலேயே சாய்த்து கொள்ள வேணும். அவர்களோடு வம்பு வழக்குகள்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. அங்கே போய் சட்டம் பேசுவது, அவர்கள் எதையாவது தவறாகவே சொன்னால் கூட அதற்கு தலையாட்டி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நேரி. அதை நீங்கள் கட்டாயம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். புத பகவான் கல்வி சிறப்பாகவே இருக்கும். தொலை தொடர்பு கல்வியாக இருந்தது, நாளடைவில் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு வழக்கம் போல கல்விகள் சிறப்பாகவே நடக்கும். வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். தனியார் துறை வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆகையினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்கும். மற்றபடி நீங்கள் உதாசீனமாக அடுத்தவர்களை நடத்தாமல் இருக்கும் வரை உங்களுக்கு அது பாதுகாப்பாகவே இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய காலம் என்பதை நீங்கள் நினைவிலே கொண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நல்ல விதத்திலே பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.